Hi friends, welcome. Welcome to Raji's Kitchen. இன்னைக்கு வந்து பூண்டு மிளகு ரசம் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி ஒன்னு பாதியமா அரைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் தக்காளி புளியை நனைச்சு வச்சிருக்கேன். மிளகு, சீரகம், ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நான் பூண்டு கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு 6-7 பூண்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன். பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன் பாதி, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, சீரகம், ரெண்டே ரெண்டு வெந்தயம். இப்போ நான் இதில் வந்து பொடிச்சு வச்சிருக்கிறத நான் திருப்பி சொல்கிறேன். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இதில் நெய்யில் பண்ணினீங்கன்னா இந்த ரசம் நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை. இப்போ பூண்டை வந்து நான் நசுக்கி போட்டிருக்கேன். தக்காளி விட்டுக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, மிளகாய், மிளகு, சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ரொம்ப இது பண்ண வேணாம், இந்த மாதிரி தட்டிங்னா போதும். அப்போதான் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த பூண்டு மிளகு ரசம் அவ்வளோ நல்லதுங்க. இந்த கோல்டுக்கெலாம், கோல்டு இருக்கும்போது பண்ணினீங்கன்னா வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. பொதுவாக ரசம்னாலே ரொம்ப டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ சிம்மில் வச்சு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுடலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் சைடு எல்லாம் அப்படியே கொதிக்கிறது பார்த்தீங்களா. இந்த மிளகு ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ மேலே கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாரி, கொத்தமல்லி போட்டிருக்கேன், மிளகு பூண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் சொன்ன மாதிரி டைஜஷன், கோல்டுக்கெலாம் அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ராஜேஷ் கிச்சனில் போய் என்னோடய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.